Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. இன்னைக்கு கிராண்ட் சமையலில் ஒரு ஹெல்த்தியான வீட்லேயே வளைஞ்ச வெந்தய கீரை வச்சு வெந்தய கீரை காரக்குழம்பு எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். இந்த வெந்தய கீரை வந்து நான் வீட்லேயே வந்து வளர வச்சுருக்கேன். இது எப்படி வளர வைக்கணுன்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எப்படி வளர்க்கணுன்றத நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வெந்தய கீரையை சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய கீரை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன், இது இடித்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு தேங்காவை அரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும். பேன் ஹீட் ஆன உடனே அதில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எப்பயுமே நல்லெண்ணெயில் தான் நான் காரக்குழம்புலாம் செய்வேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, அது இல்லாமல் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். பூண்டு வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்னதாக வெந்தய கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வெந்தய கீரையை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கலரை விட்டால் போதும். இப்போ இதில் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதிலேயே வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். புளித்தண்ணியும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி முடித்த உடனே இதிலே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி முடித்த உடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுடணும். இப்போது அரைச்ச தேங்காவை ஆட் பண்ணி முடிச்சுட்டு கலரி விட்டாச்சு. இது 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். கொதிச்சு முடித்த உடனே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.